எல்லாருக்கும் வணக்கம். அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். சோழர்களின் சரித்திரம் நீண்டது. அந்த சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அதில் இவருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. போர்க்களத்தில் இவர் நின்றால் படைபலம் கொண்ட பகைவர்களும் பயந்தோடுவர். சிலப்பதிகாரம் முதல் புறநானூறு வரை பழந்தமிழ் இலக்கியங்களும் இவரின் புகழ் பாடும். 2000 ஆண்டுகளுக்கு முன் இவர் கட்டிய அணை கம்பீரமாய் இன்றும் இவரின் பெயரை சொல்லும். இவரின் காலின் நிறமோ கருப்பு, அதுவே இவர் பெயரின் சிறப்பு. ஆம், மாவீரன் கரிகால் சோழனின் பிறப்பின் ரகசியத்தை இப்பதிவில் காண்போம். அரசன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி நாட்டு மக்களின் உள்ளத்தை என்னவோ செய்தது. வீரமும் கொடையும் இன்ப வாழ்வும் நிரம்பிய சேட்சென்னியிடம் அரசுக்குரிய எல்லா உறுப்புகளும் இருந்தன. பல பல தேர்கள் இருந்தன. அந்த புகழ் அவனுடைய பெயரோடு ஒட்டி கொண்டது. உருவ பல்தேர் இளஞ்சேட்சென்னி என்று நீட்டி முழக்கி அவன் பெயரை பாட்டில் வைத்து பாடினார்கள் புலவர்கள். அத்தகைய இளஞ்சேட்சென்னி இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். இன்று அனைவராலும் பூம்புகாரன் அழைக்கப்படும் அன்றைய காவிரி பூம்பட்டினத்தின் அரசன் இளஞ்சேட்சென்னி. கடற்கரையை அடுத்த மருவூர் பாக்கம் முழுவதும் ஓயாத ஒளியாத கூட்டம் ஆரவாரம். வியாபார பண்டங்கள் பெரும் மலை போல் குவிந்து கிடக்கும். உலகில் உள்ள பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் தங்கள் பண்டங்களை விற்கவும் தமிழ்நாட்டு பண்டங்களை வாங்கவும் குவியும் கூட்டம் அது. சோழ நாட்டின் செல்வத்தை தன் தோற்றத்தால் புலப்படுத்தி கொண்டு விளங்கியது அந்த காவிரி பூம்பட்டினம் எனும் அப்பகுதி. இத்தகைய நகரம் இப்போது பொலிவற்று கிடக்கிறது. மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. காரணம், மன்னன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை தகர்ந்து கொண்டே வந்தது. இனி சோழ நாட்டின் கதி என்ன? நாட்டின் அமைச்சர்களும் சான்றோர்களும் கலந்து ஆலோசித்தனர். எவ்வளவு நேரம் பேசியும் முடிவுக்கு வர இயலவில்லை. காரணம், எதிரி நாட்டில் சோழ சிங்காதனத்துக்கு உரிமை கொண்டாட பலர் இருந்தனர். அரசனுக்கு பிறகு அரசாளப் போவர் யார்? அடுத்து என்ன நடக்கும் என அச்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஆறுதல் தரும் சுடற்குறியாய் ஒரு செய்தி வந்தது. ஆபத்தில் இருக்கும் இச்சோழ நாட்டை மீட்டெடுக்க வேந்தனின் வேங்கை அரசியின் வயிற்றில் இருந்தது. ஆம், அரசி கருவுற்றிருந்தால் என்ற செய்திதான் அது. இதனால் அமைச்சர்களும் சான்றோர்களும் மகிழ்ச்சி அடைந்தாலும் கருவில் இருக்கும் குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமே. இல்லாவிட்டால் சோழ நாட்டுக்கு என்ன பயன்? அரசி கருவுற்றிருக்கும் செய்தி வெளிப்பட்டால் பகைவர்கள் சோழகுலத்தை காக்க வந்த வேங்கையை கொள்ள சதி செய்வார்கள். இதனால் இச்செய்தி யாருக்கும் தெரியாதவாறு மறைக்க திட்டமிட்டனர். இளஞ்சேட்சென்னி இறந்து விட்டான். சோழகுலத்தின் மன்னன் மாண்டுவிட்டான். நாட்டின் அரசாட்சியை அமைச்சர்கள் மேற்கொண்டனர். அரசி கருவுற்றிருந்த செய்தி சோழ நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இனியும் அரசி அரண்மனையில் வைத்திருந்தால் பகைவர்கள் அரண்மனையை முற்றுகையிடக்கூடும். இப்போது இந்த ஆபத்திலிருந்து அரசியை காப்பாற்றி பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்க வைக்க திட்டமிட்டனர். இக்காரியத்தில் அவர்களுக்கு பெருந்துணையாக ஒருவர் வாய்த்திருந்தார். இரும்பிடர் தலையார், மதுரை தமிழ்ச் சங்கத்தின் பெரும் புலவர், அரசியின் சகோதரர். பல காலம் வளமான வாழ்வில் தான் வாழ்ந்து வந்த அந்த அரண்மனையை விட்டு கண்ணீரும் கம்பளமாக பிரிந்து சென்றாள் அரசி. திருடர்கள் வந்து சாரும் இடத்தில் வைரப்பெட்டகத்தை வைக்கலாமா? உங்களுக்கு திருமகன் பிறந்துவிட்டால் இந்த அரண்மனை வாழ்வு மீண்டும் கிடைக்கும் என்று ஆறுதல் கூறினார்கள். அவளுக்கு ஒரு நம்பிக்கை, தனக்கு மகன்தான் பிறப்பான் என்று. ஆனால் கடவுள் சித்தம் வேறாயிருந்தால்? உலகத்தின் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாத ஒரு இடத்திலே அரசி தன்னிடம் புதைந்திருந்த மாணிக்கத்தை அடையாத்து வந்தாள். இரும்பிடத் தலையார் ஒவ்வொரு கணத்தையும் உள்மேல் இருப்பவர் போல் கழித்தார். கருவில் இருக்கும் போதே தந்தையை கொன்ற குழந்தை ஆயிற்றே, பிறந்து வளர்ந்து நாட்டுக்கு நன்மை செய்யுமா என்ற கவலை அவருக்கு. தன் கற்ற ஜோதிட பயிற்சியினால் தன் தங்கைக்கு மகனே பிறப்பான் என்று நம்பினார். ஆனால் நாடும் கோளும் நல்ல வேளையில் இருக்கும் போது பிறந்தால்தானே அவர் நம்பிக்கை நிறைவேறும். அரசிக்கு பிரசவ காலம் நெருங்கியது. இரும்பிடத் தலையார் பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டே இருந்தார். கெட்ட வேளையில் குழந்தை பிறக்கக்கூடாது என்ற பயம் அவருக்கு. அரசி வழியில் துடித்தால் இரும்பிடத் தலையார் பஞ்சாங்கத்தில் கிரகங்களின் நிலையை பார்த்தார். இன்னும் 3 நாளிகை வரையில் நல்ல காலம் இல்லை. அதற்குள் குழந்தை பிறந்தால் கதி மோட்சமே இல்லை. 3 நாளிகை கழித்து பிறந்தால் ராஜயோகத்தோடு யாரும் வெல்ல முடியாத பெரும் புகழை உடையவனாயிருப்பான். 3 நாளிகைக்கு பிறகு பிறந்தால்தான் இந்த யோகம். அதற்கு முன் பிறந்துவிட்டால் அவர் மனம் அடித்து கொண்டது. இயற்கையை மாற்ற யாரால் முடியும்? அப்போதுதான் அவருக்கு அந்த யோசனை வந்தது. அந்த ஊரில் இருக்கும் பெரும் வைத்தியரை சந்தித்தார். மருத்துவ உலகில் எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என் தங்கைக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. ஆனால்
குழந்தை இன்னும் 3 நாழிகை கழித்தே பிறக்க வேண்டும் என்றார். சற்று யோசித்த மருத்துவர், நீங்கள் சொல்வது சாத்தியமான காரியம்தான். பிரசவத்தை 3 நாழிகைகள் தாமதப்படுத்த வழி உண்டு. ஆனால் அதனால் உண்டாகும் வேதனை தாய்க்கு மிக அதிகம். அதை அவள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் தாயின் உயிருக்கும் ஆபத்து நேர வாய்ப்புள்ளது என்றார். எப்படியானாலும் சரி, இன்னும் 3 நாழிகைகள் கழித்தே குழந்தை பிறக்க வேண்டும் என்றார் இரும்பிடத் தலையார். தன் அருகிலிருந்த பணிப்பெண்ணிடம் மருத்துவர் சில முறைகளை சொன்னார். அரசியை சாதாரண நிலையில் படுக்க வைத்திருக்க கூடாது, கால் மிகவும் மேலே இருக்கும்படி கட்டிவிட வேண்டும் என்றார். பாவம், அவ்வளவுக்கும் உடன்பட்டால் அரசி. அவளை தலைகீழாக தொங்கவிடாதது ஒன்றுதான் குறை. அவள் மார்பு அடைத்தது, உடம்பு முழுவதும் ஏதேதோ செய்தது, உயிரே போய்விடும் போல் இருந்தது. ஆனால் அத்தனைக்கும் உடன்பட்டால் தன் மகன் அரசாள வேண்டுமென்று. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. இரும்பிட தலையார்க்கோ மன வேதனை புழுவாக துடித்தார். ஒவ்வொரு கணமும் ஒரு யுகம் போல் இருந்தது. 3 நாழிகை கழிந்தது. அரசி விடுதலை பெற்றாள். பழைய படுக்கையில் படுத்தாள். இரும்பிட தலையார் ஒரு காட்டாற்றை நீந்தினார். ஆனால் அடுத்த காட்டாற்று அவரை பயமுறுத்தியது. பிறந்தது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டுமே, தாயும் சேயும் சுகமாக இருக்க வேண்டுமே என்று. குழந்தையின் அழுகுரல் கேட்டது. உள்ளே இருந்து பணிப்பெண் ஓடி வந்தாள். இரும்பிட தலையாரின் முகத்தில் பரபரப்பு. சோழர் குலத்தின் வேங்கை பிறந்து விட்டான். ஆம், ஆண் குழந்தை என்றாள். இரும்பிட தலையாரின் ஆசைப்படியே ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இளஞ்சர் சென்னியின் குலத்தை காக்க வந்த கான்மூளை பிறந்து விட்டது. தாயும் சேயும் பிழைத்தார்கள். இப்படித்தான் பிறந்தான் திருமாவளவன் கரிகாலன் என்று சரித்திரம் புகழும் சோழ சக்கரவர்த்தி. அவன் செய்த ஆட்சியையும் வகுத்த போர் திட்டங்களையும் அடுத்த பதிவில் காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்நிலா யூடியூப் சேனலுடன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்.